நம்ம எல்லாருக்குமே தெரியும், நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அவரும் விஜயை போல ஒரு பெரிய ஹீரோவாகிறதுக்கு ஆசைப்பட்டு ஹீரோவாக நடிகராக ஆவார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய தாத்தா இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் வந்து சினிமாவில் வந்துட்டார். லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அவர் ஒரு படம் பண்ணுறதா சொல்லி அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. இப்போது அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ யாருன்னு வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஹீரோக்களோட பேர்கள் உச்சரிக்கப்பட்டன. விஜய் சேதுபதியில் ஆரம்பித்து கவின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் தான் அடிக்க போகிறார் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த கேப்பில் இந்த வரிசையிலேயே சிவகார்த்திகேயனும் இருந்திருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு சர்ப்ரைஸான தகவல். என்ன அப்படின்னா, நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை சந்தித்து ஒரு கதையை சொல்லியிருக்காரு. கதையை முழுசாக கவனமாக கேட்ட சிவகார்த்திகேயன் எப்படியும் ஓகே சொல்லுவார் நினச்சா கதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. அதாவது கதை நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அந்த கதை எனக்கு நல்லா இல்லை, நான் நடிக்கிறதுக்கு பொருத்தமான கதை கிடையாது, என்னுடைய ஸ்டைல் வேறு, ஸோ கண்டிப்பாக இந்த கதையில் நான் நடித்தா அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லி அனுப்பிட்டாராம். அது மட்டும் கிடையாது, ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறதுல அவருக்கு ஆர்வம் இல்லை போல், ஒரு வெற்றிமாறன் போல் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு படம் எடுக்கிறது தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்கிரிப்டில் சிவகார்த்திகேயன் எதிர்பார்க்குற இந்த மாஸு கமர்ஷியல் பஞ்ச் டயலாகு ஓப்பனிங் சாங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் எதிர்பார்த்துட்டுருக்காரு, தானும் ஒரு அடுத்த விஜய் ஆகணும் அப்படின்னு. பட் அதையெல்லாம் சஞ்சய் அவர்கள் அவருடைய ஸ்கிரிப்டில் இல்லை வச்சுக்கல அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்கிரிப்ட் தனக்கு ஒத்து வராது அப்படின்னு சிவகார்த்திகேயன் உணர்ந்துட்டாரு. ஸோ அதன் விளைவாக தான் ஜேசன் சஞ்சய் கிட்ட அந்த கதையில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம்.